வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து 10ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் கவிதையை இன்றைக்கி பார்க்கலாம். அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு. அதாவது வந்து அழகார்ந்த செந்தமிழை செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற ரெண்டு தலைப்பின் கீழே இந்த பாடல் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இது கனிச்சாறு அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடலை பார்த்துருவோம். அழகார்ந்த செந்தமிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே அப்படின்னு அழகார்ந்த செந்தமிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு கனிச்சாருங்கிற நூலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே இது எந்த நூலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதாவது மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த லைன். அதே மாதிரி செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் என்னா என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படிங்கிற தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. அது மாதிரி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த லைனாக இருக்குது. ஸோ பாடலோட பொருளை ஒரு முறை நம்ம பார்த்துருவோம். அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறும் கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே 10 பாட்டை 8 தொகையே 11 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் இந்த லைன் தான் நம்ம அங்கே பார்த்தோம். என்னென்னா என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படிங்கிற லைன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பழம் பெருமையையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்த உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பொருள் இருக்குது. இந்த பொருளை வந்து ஜஸ்ட் நம்ம வாசித்து வச்சுக்கணும். மற்றபடி அந்த லைன்ஸை கொஞ்சம் நல்லா டீப்பாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, கா சச்சிதானந்தன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு லைன். என்னென்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு கா சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு. அப்புறமா இந்த நூல் வெளி அதாவது இந்த நூலை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1லிருந்து 2 தலைப்புகளில்
எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று நமக்கு தெரியும், தமிழ்த்தாய் வாழ்த்து தலைப்பில் இருந்தும், இன்னொன்று வந்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இருந்தும் எடுத்திருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து ரெண்டு இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியிருக்காரு. அது என்னென்னா தென்மொழி தமிழ் சிட்டு, இந்த ரெண்டுமே இவரோட இதழ்கள். இது வாயிலாக தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்பியிருக்காரு. இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் கேட்பாங்க. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் துரைமாணிக்கம், சரியா? அப்புறமா இவர் வந்து எழுதிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, உலகியல் நூறு, பாவிய கொத்து, உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், சரியா? இதில் இந்த மகபுகு வஞ்சி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இது வந்துட்டு அதிகமாக நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம மனப்படமாச்சமாவது பண்ணி வச்சுக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எதெல்லாம்னு கேட்டால், நம்ம எந்த நைட்டில் எழுப்பி கேட்டால் கூட சொல்ல தெரியணும். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, உலகியல் நூறு கொடுத்துருக்காங்க, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த நூல்லாமே இவரால் படைக்கப்பட்ட நூல்கள். இவர் இவரோட திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை எழுதியிருக்காரு. இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக வச்சு போற்றப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் தெரியும். அவர் என்னென்ன நூல்களை என்னென்ன இதழ்கள் வெளியிட்டிருக்கார் அப்படின்னா, தென்மொழி தமிழ் சிட்டு, இந்த ரெண்டு இதழ்கள் அவர் வெளியிட்டிருக்காரு. அப்புறமா என்ன அப்படின்னா, இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்து, அதாவது கனிச்சாறு தொகுதி ஒன்றில் என்னென்ன தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற ரெண்டு தலைப்பின் கீழே இது இடம்பெற்றிருக்கு. பிறகு தமிழுக்கு கருவூலமாக விளங்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல் என்ன அப்படின்னு கேட்டால், திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இது வந்துட்டு இவரோட நூல்கள் எல்லாமே பெரும்பாலும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டன, சரியா? அப்புறமா ஓகே, இந்த செயல் நமக்கு தெரியும், நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பத்து ஒன்று பெரிவாதல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரட்ட எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கொடுத்துருக்காங்க. அதாவது எட்டு தொகை நூல்களை கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை அப்படியே படித்து வச்சாலும் குழப்பம் இல்லை. ஏன்னா சில டைமில் இப்படி கேட்பாங்க, கற்றறிந்தார் ஏத்தும் டேஸ் கலி, அதாவது கலித்தொகை, இந்த மாதிரி லைன் வந்து கேட்பாங்க அப்படின்னால, தமிழை மட்டும் ஒரு வரி விடாமல் எவ்வளோத்துக்கு நம்மளால் முடியுமோ அந்த வகைக்கு ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தமிழுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கண்டிப்பாக எடுத்து குரூப் ஃபோரில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்து முதல் உரைநடையை வந்துட்டு அடுத்த வீடியோவாக போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.